இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் மோட் ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஜாக் ஒயர் கூட வந்து பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒனில் அடிபாகம் போட்டுட்டு கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நான் 7.75 அடியில் 42 ஒயர் எடுத்து 21 முடிச்சா போட்டு கார்னர் 6-7 கார்னர்லேருந்து 7 நாட் வரும், 6-7 முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கமாக டைவர்சன் நாட் 6 நாட் வரும். அந்த டைவர்சன் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரெட் கலர் ஒயரை மடிச்சுக்கிடுங்க, க்ரீன் ஒயரை மடிச்சுக்கிடலாம். அந்த துண்டு ஒயரில் நான் போட்டு காட்டுறேன். அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் ஒயர் திரும்பி இருக்கிற ஒயரை இந்த ரெட் கலர் மடிப்பிலே சொருகிடணும். அதுக்கடுத்து இந்த க்ரீன் ஒயர் திரும்பி இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த ரெட் கலர் மடிப்பு கீழ் நோக்கி இருக்கிற மடிப்பில் சொருகிறணும். இப்போ ரெட் கலர் ஒயரையும் க்ரீன் கலர் ஒயரையும் நாம் இழுத்து டைட் பண்ணிடணும். இதுதான் டைவர்சன் நாட். இது வந்து மல்லி மொட்டு நம்ம நாட் போடுறோம் அதே மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் மல்லி மொட்டு மாதிரி இருக்கும். இன்னொரு முடிச்சு நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பர்பிள் ஒயர் அதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. இப்போ ரெட் கலர் ஒயரையும் இந்த மாதிரி மடிக்கணும். இப்போ பர்பிள் ஒயர் கீழ் நோக்கி இருக்கிற திரும்பி இருக்கிற ஒயரை இந்த பர்பிள் ஒயர் மடிப்பிலேயே சொருகிறணும். சொருகிட்டு இந்த ரெட் கலர் ஒயரை இருக்கு இந்த திரும்பி இருக்கிற ஒயரை இந்த கீழ் நோக்கி கொண்டு வந்து இந்த பர்பிள் ஒயர் மடிப்பிலேயே நம்ம சொருகிறணும். இதுதான் டைவர்சன் நாட். இந்த நாட் வந்து 6, ஒரு பக்கம் 6 நாட் வரும் இந்த கூடையில். அதை எப்படி போட்டேங்கிறத நான் பார்ட் ஒன்னோட லிங்க் தரேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். அதே மாதிரி இந்த நாட்டை எப்படி போடுறது அப்படிங்கிறத இதில் சொல்லி தந்திருக்கேன். இதை பார்த்து நீங்கள் இந்த டைவர்சன் நாட் போட்டுக்கிடுங்க. 3 கலரில் போடும்போது டிசைன் நல்லா கிளியராக இருக்கும். நான் 4 கலரில் போட்டிருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டைவர்சன் நாட். இந்த டைவர்சன் நாட் போட்டுட்டு மேலே நாம் எப்பொழுதும் போல் கிராஸாகவே பின்னணும். நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபுல்லாக நான் கூடையை பின்னி முடிச்சாச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் கூடையோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த கூடைக்கு 2 ரூல் தேவைப்படும். 3 கலரில் போடும்போது டிசைன் வந்து கிளியராக தெரியும். இதில் வந்து கைப்பிடி 4 அடியில் 4 ஒயர் உள்ளே கொடுத்துருக்கு. வெளியே வந்து 7 அடியில் 2 ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி போட்டிருக்கு. கைப்பிடி நல்லா கனமாகவே போட்டிருக்கு. அதுக்கடுத்து நார்மல் நாட் கூடைக்கு சொருகிற போது 3வது நாட்டில் நான் சொருகியிருக்கிறேன். இந்த மாதிரி 3வது நாட்டில் நீட்டாக சொருகியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைன் மடக்கி நான் 3வது நாட்டில் சொருகியிருக்கிறேன். கைப்பிடியும் நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கூட போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். Thanks for watching.